வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு மண்டே, ஸோ எல்லாருமே வந்து வீக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மற்ற வீக்கில் இருக்கக்கூடிய மற்ற நாட்களை விட இந்த மண்டே தான் வந்து பயங்கர பரபரப்பாக பிஸியாக இருப்பாங்க. வீட்டில் சமைக்கக்கூடியது எல்லாமே வந்து ஸ்பெஷலாக சமைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் வந்து சூப்பராக சமைக்கணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து செஃப் கிட்ட கேட்கறதுக்காக வச்சிருப்பீங்க. அந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நம்ம செஃப் வந்து சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ நம்ம கூட பாத்தீங்கன்னா செஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் செஃப். வணக்கம் மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு செஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. உங்களோட வீக்கெண்ட்லாம் எப்படி போச்சு செஃப்? ரொம்ப நல்லா போச்சு. நேத்து நீங்க என்ன சாப்பிட்டீங்க? சண்டே ஸ்பெஷல் செஃப். எங்க வீட்ல எவ்ரி சண்டே வந்து என்ன நடந்தாலும் பிரியாணி தான் செஃப். அடடடா, நேத்து எங்க வீட்ல வந்து நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி கறி கிரேவி. சூப்பர் சூப்பர். ஓகே, சோ வந்து ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. அதுல நைட் வேற மழைலாம் பெஞ்சதுல இன்னும் வந்து சூப்பரா இருந்தது சாப்பிடுறதுக்கு. காரஞ்சாரமா சூப்பர். சோ நீங்க என்ன செஃப் சாப்பிட்டீங்க? அடடா, என்ன டக்குனு இப்படி மடக்குது. நான் பாருங்க எவ்வளவு ஞாபகமா நேத்து சாப்பிட்டத சொன்னேன். ஆமா, நான் வந்து நேத்து என்ன சாப்பிட்டேன்னா, சிக்கனுக்கு பதிலா நம்ம கோவக்காய் இருக்குல்ல, டின்லி அப்படின்னு சொல்லுவாங்க, கோவக்கா மசாலா செஞ்சு அதை சாதமா சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களும் திரும்பவும் இதே பண்ணுங்க அப்படின்னாங்க. இன்னொரு நாள் நான் கண்டிப்பா அதோட ரெசிபி சொல்றேன். எஸ், கண்டிப்பா சொல்வாரு செஃப். சோ அது கூட பாருங்க, செஃப் வந்து ரெசிபி சொல்ற மாதிரியே தான் சொல்றாரு. சோ இப்போ என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க? டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோர் குழம்பு வந்து வீட்டுல வந்து நம்ம, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், கடலை மாவு தானே நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சில பேர் கடலை மாவு இல்லைன்னா என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எப்படி கேட்டிருக்கீங்கன்னா, மைண்ட் வாய்ஸில் கேட்டிருக்கீங்க. அதை நான் சொல்கிறேன். கடலை பருப்பு இருக்குல்ல, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் இருக்கும் கடலை பருப்பு, அதை ஊற வச்சுட்டு நீங்கள் தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு அரைப்போம்ல, அது கூட இதையும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொதிக்க வச்சு பாருங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் மோர் குழம்பு. டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, மோர் குழம்பு வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து நம்ம லாஸ்ட் டைம் அழைக்கலாம் சமைக்கலாம் ஷோவில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மோர் குழம்புலாம் கேட்குறத வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. செஃப் வந்து சொல்லுவாங்க, ஆல்ரெடி நிறைய முறை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவார். ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான டிப் செஃப் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. அதன் குமார் மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? தஞ்சாவூர்ல இருந்து மேடம். தஞ்சாவூர்ல இருந்து பேசுறீங்க. எனக்கு ஒரு தஞ்சாவூர் பொம்மை வாங்கி தரீங்களா? டெஃபினட்டா உங்களுக்கு வாங்க. ஓகே, என்கிட்ட வந்து ஆக்சுவலா அந்த பெண் பொம்மை இருக்கு, ஆண் பொம்மை இல்ல, அது வந்து ஜோடியா தான் வைக்கணுமா? சோ எனக்கு கண்டிப்பா அந்த ஆண் பொம்மை இருந்தா வாங்கி அனுப்புங்க. ஓகே, என்ன ரெசிபி கேட்க போறீங்க சார்? நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நாங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தாலும் நீங்க வந்து மறக்காம கரெக்ட்டா பார்த்து நீங்க வந்து எங்களுக்கு கால் பண்ணிருக்கீங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க, பேசுங்க சார். பக்கத்துல தான் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஜம்பல் எப்படி? நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்ன இன்னைக்கு சந்தேகம் கேட்க போறீங்க? தக்காளி வடவு செய்றாங்க சார். சரி, அது புரியல. அத பத்தி எப்படி செய்யறது? தக்காளி வடகம் தானே? ஆமா சார். கவனிங்க, நான் சொல்றேன். தக்காளி வடகம் வந்து அதுல சந்தேகம் இருக்கும். நான் அது ஒரு டிப்ஸ் மாதிரியே நான் சொல்றேன். அந்த தக்காளியை எப்படி சேர்த்துக்கிறது அதுதானே, மற்றபடி வேற எதுவுமே ரெசிபிலாம் எதுவும் மாற்ற வேணாம். நீங்கள் வீட்டில் என்ன எப்படி செய்வீங்களோ அதுபடியே செய்யுங்க. தக்காளி வடகம் ரெண்டு விதமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒன்று, கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் தோலோடு அரைச்சிட்டு வடிகட்டினீங்கன்னா அந்த கலர் ஓரளவு வரும். இன்னொன்று வந்து, தோலை எடுத்துட்டு, அதாவது இந்த தோலை எப்படி எடுக்கணும்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு, இந்த தக்காளி பெங்களூர் தக்காளியாக இருந்தாலும் சரி இல்லை நாட்டு தக்காளியாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ரெண்டு மூணு கொதி வந்தோன்னே அதை ஆறுனதுக்கு அப்புறமா அதை வடிகட்டிட்டு, அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தோலை உரிச்சிருங்க, ஈஸியாகவே வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்திங்கனாவே போதும். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இன்னும் நல்ல பர்ஃபெக்ட், அதாவது அந்த தக்காளியோட கலர் அப்படியே வரணும் அப்படின்னா, பிளான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, தக்காளியை பிளான்ச் பண்ணுறது. எப்படின்னா, பாத்திரம் திரும்பவும் தண்ணி, ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி, மூணு தக்காளியோ இல்லை ஒரு நாலு தக்காளியோ, அந்த தண்ணி கொதிக்குது, இந்த தக்காளியை அந்த உள்ளே அந்த கருப்பு இருக்கும்ல, அந்த ஒரு பச்சை கலரில் அந்த காம்பு வந்து, தக்காளியோட காம்பு இப்படி தொங்கும்ல, அதை மட்டும் கருப்பாக உள்ளதை எடுத்துட்டு ஒன்று நாலுமா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அது உள்ளே போட்டுருங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி தண்ணியில் கொதிக்கட்டும்.
வடிகட்டிட்டு அந்த தோலெல்லாம் உரிச்சிடுங்க. உரிச்சதுக்கு அப்புறம் ஒன்று நாலுமா கட் பண்ணீங்கன்னா அதில் உள்ள அந்த விதைகள்லாம் இருக்கும். அந்த விதையை எடுத்துகிட்டு திரும்பவும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தக்காளி வடவத்தில் சேர்த்து பாருங்களேன். தக்காளியோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வடவம் செய்யும்போது கொஞ்சம் பூண்டும் சேர்த்துங்களேன், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். ஹலோ. வணக்கம். அவங்க பேசுறது நான். என் பேரு சுமதி மேடம். சுமதி அம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் பழனில இருந்து பேசுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க அம்மா? நான் நல்லா இருக்கீங்க மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி. ஓகே, எனக்கு வத்தல் குழம்பு பொடி தெரியும் மேடம். வத்தல் குழம்பு பொடி. ஓகே, செஃப் கிட்ட கேக்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். லாங் கேப். புரியலமா? நீண்ட நாள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்த மாதிரி. ஓ சரிமா சரிமா. இன்னைக்கு என்ன சமைச்சீங்க வீட்ல? இன்னைக்கு வந்து லெமன் ரைஸ் சார். ஆ சரி. பருப்பு சாதம். ஓ, பருப்பு அந்த இது கெட்டி கெட்டி பருப்பும் லெமன் சாதமும்? இல்லங்க சார், அரிசி பருப்பு வச்சு சாதம். ஓ ஓகே ஓகே, அந்த கிளர்ன சாதம் மாதிரி. ஆமா. சரி, அது அப்புறம் லெமன் ரைஸ். சரி, என்னாச்சு வத்த குழம்பு பொடி ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ண போறீங்களா இல்ல அது கொஞ்சம்? இல்லங்க சார், வத்தல் குழம்பு பொடியும் கார குழம்பு பொடியும் ஒண்ணுங்களா சார்? கண்டிப்பா ரெண்டுமே ஒண்ணுதாமா. ஆ சரிங்க சார். அந்த பொடி தானே இப்ப கேட்றீங்க? ஆமா ஆமா. கவனிங்க, நான் சொல்றேன். அந்த பொடி வந்து ரொம்ப சிம்பிள். நிறைய மசாலாலாம் அந்த மாதிரிலாம் பயமுறுத்தி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு தைரியமாக இருங்க. இந்த பொடி எப்படி என்ன 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 என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற பொருள் தான். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தனியா, அதில் பாதியை விட ரொம்ப கம்மியாக கடலைப்பருப்பு. இப்போ கிராமில் சொல்கிறதா இருந்தால், இப்போ 100 கிராம் தனியா எடுக்கிறீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்தால் போதும். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூனை விட ரொம்ப கம்மியாக வெந்தயம், 4 சிவப்பு மிளகாய் இல்லைனா 3 சிவப்பு மிளகாய், நீட்ட மிளகாய் இருக்குல்ல அது, 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாமே ஒன்றாவே போட்டு வதக்க, எண்ணெயே இல்லாமல் வறுத்தாலும் சரி இல்லை வதக்கினாலும் சரி சூடு பண்ணணும். அது பச்சையாக இருக்கும், அதை சூடு பண்ணணும். தனித்தனியாகவும் வறுத்தாலும் சரி. ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பொடியே பண்ணணும். ஆறுனதுக்கு அப்புறமா பொடி பண்ணிவிட்டு நீங்கள் காரக்குழம்பு, வத்த குழம்பு, இல்லை வெறும் வெண்டைக்காய் குழம்பு, இல்லை வெறும் புளியை கரைச்சி நம்ம வீட்டில் பண்ணுவோம்ல, ஒரு புளிக்குழம்பு மாதிரி ஒன்று பண்ணுவோம்ல, அதில் கூட இதை லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல அந்த குழம்போட அந்த பதம் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராபியா, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுக்காலேருந்து பேசுறேன். ஓகேம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். தேங்க்யூமா. சாப்பிட்டீங்களா? வந்து கோஸ்ல வடை செஞ்சு காமிச்சாங்க. ஓகே, அது எப்படி செய்யணும்னு செஃப்ட கேக்கணும். கோஸ்ல வடை சூப்பரா தான் இருக்கும். ஏன்னா கோஸ் நிறைய வந்து ஃப்ரைட் ரைஸ்ல இந்த மாதிரி ஐட்டம்ல எல்லாம் போடுவாங்க, டேஸ்டியா இருக்கும். எனக்கு கோஸ் வந்து சாதாரண பொரியல் பண்ணி சாப்பிடுறத விட கோஸோட ஹெல்த் போனோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி விதவிதமா செஞ்சு சாப்பிடும் போது அதனுடைய ஹெல்த் போகும். சோ சொல்லுங்க சார். வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன சமைச்சீங்க வீட்டுல? எங்க வீட்டுல இன்னைக்கு சாப்பாடு வச்சு கீரை கடைஞ்சோம், பண்ணை கீரைன்னு சொல்லுவாங்க. பண்ணை கீரை கடைஞ்சு கருணக்கிழங்கு பொரியல். அடட, கருணக்கி
சரி சரி முட்டைக்கோசு வடை என்னாச்சு சரியா வரலையா இல்ல நீங்க பார்த்து அக்ஷனா அது டிவில பார்த்தோம் செஞ்சாங்க சரி அது நம்ம ஒருத்தர ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்றப்ப ரெசிபி மறந்துட்டோம் என்னென்ன போட்டாங்கன்னு தெரியல சரி 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 கவனிங்க நான் சொல்றேன் அதனால ட்ரை பண்ணி பாப்போம் செஃப் கிட்ட கேட்டேன் சூப்பர்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் கவனிங்க நான் இப்ப நான் சொல்ல போறேன் சரி ஓகே முட்டைக்கோசுல வடை இங்க பாருங்க எல்லாருக்குமே நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் கடலைப்பருப்பு தான் பேஸ் அதாவது கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சிட்டு கம்மியாக இருக்கணும் இப்போது ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி குற குறன்னு அரைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அரைச்சிட்டு அதில் நீங்கள் என்ன காய்கறி தண்ணி சத்து இது இல்லாத காய்கறி அதாவது கம்மியாக இருக்கிற காய்கறியை சேர்த்துட்டு
வடை சுட்டாவே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நானும் இப்போ அதுதான் சொல்ல போகிறேன். கடலைப்பருப்பை ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு அது தண்ணியே இல்லாமல் வடிகட்டணும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், டிப்ஸு கூட. வடிகட்டினதுக்கு அப்புறமா கிரைண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க, மிக்சியில் போட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க, இல்லைன்னா கடலைப்பருப்பு சரியாக அரையாது. இதெல்லாம் டிப்ஸு தான். குறை குறைன்னு அரைஞ்சதுக்கு அப்புறமா முட்டைக்கோசை நல்லா நைஸாக கட் பண்ணிங்க, பச்சையாகவே சேருங்க, ஒன்றும் இது கிடையாது. இதை வச்சு வேக வச்சுட்டு அந்த தண்ணியெலாம் புழிஞ்சிடறேன் சார், அதெல்லாம் எதுவுமே வேணாம், பச்சையாகவே சேருங்க. ஆனால் நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கணும். நைஸாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைச்சதில் சேர்க்குறீங்க. இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம், இல்லை பூண்டை மட்டும் தட்டிட்டு அந்த தோலோடு சேர்த்துங்க. கொஞ்சமாக வெங்காயம் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிட்டாவே போதும். புதினா இலை இல்லை கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை அது சேர்த்துங்க. கொஞ்சமாக வீட்டில் வந்து மல்லித்தூள் இருக்கும்ல, கொரியாண்டர் சீன்னு சொல்லுவாங்கள மல்லித்தூள், அது கொஞ்சோண்டு பிஞ்ச் அளவு சேர்த்துட்டு நீங்கள் வடை நம்மளுக்கு எப்படி நம்ம அதை சுடுவோம் தட்டுவோம் அந்த மாதிரி தட்டிட்டு பொறிச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். உப்பு பார்த்துங்க, வடை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ், இது இதுல வந்து கோஸ்க்கு பதிலா வாழைப்பூ போட்டா கூட செம்ம டேஸ்டியா இருக்கும். ஏன்னா இந்த கோஸ் வாழைப்பூ எல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன், எங்க டேடியும் மம்மியும் சேர்ந்து வந்து பயங்கரமா யோசிச்சு எனக்கு வித விதமா செஞ்சு கொடுப்பாங்க. சோ இதுல வாழைப்பூ போட்டு வடை பண்ணி சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டா இருக்கும், நம்மளுக்கு வாழைப்பூவும் சாப்பிட மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, வணக்கம். இப்பதான் வாழைப்பூ வடை அங்க பேசிக்கிட்டேன். ஓகே, யார் பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தியாகராஜன், சென்னையில இருந்து பேசுறோம். ஓகே சார், நீங்க டிவி பார்க்காம பேசுங்க, ஏன்னா நான் இங்க பேசுறது உங்களுக்கு டிவில லேட்டா தான் கேக்கும், நீங்க போன்ல மட்டும் கேட்டு பேசுங்க. மலைய கிளி எலிய பிடிச்சேன். என்ன ஷெஃப் சொல்றாங்க, என்ன என்ன சொல்றீங்க சார், என்ன சொல்றீங்க? மலைய கிளி எலிய பிடிச்சேன். இது விடுகதைங்களா? என்ன சார் ரெசிபி கேக்க போறீங்க இன்னைக்கு? ரவா தோசை. ரவா தோசை? நீங்க என்ன சாப்பிட்டீங்க? ஆமா, நான் போட்டு போட்டு பார்த்தா அப்படியே ஒட்டி இந்த ரேஷியோ சரியா வரல. ஓகே 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 சார், செஃப் இருக்காங்க பேசுங்க. சார் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க லைன் கிடைச்சது சார். ஆமா ஆமா ஆமா, நிறைய பேர் ட்ரை பண்றாங்களா, அது நல்லா இருக்கும். என்னாச்சு ரவா தோசை? இந்த ரவா தோசை போட்டோம்னா அப்படியே ஒட்டிக்கும். நீங்க ட்ரை பண்றீங்களா இல்ல வீட்லயேங்களா? வீட்ல. சரி சரி சரி, கவனிங்க. நான் இப்போ வந்து ரேஷியோ ரேஷியோ கரெக்ட்டா சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க கவனிங்க. ரவா தோசை நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், நிறைய ப்ரோக்ராம்லையும் நம்ம சொல்லியிருக்கோம், ரவா தோசை ஒட்டாது. நீங்கள் என்னென்ன போட்டிருப்பீங்க அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஒன்று மைதா போட்டிருப்பீங்க, இல்லைன்னா வேறு எதுவாவது சோள மாவு அந்த மாதிரி போட்டிருப்பீங்க, அது தேவையில்லை. இது பேர் என்ன தோசை? ரவா தோசை. ரவை அதிகமாக இருக்கணும். ஒரு டம்ளர் ரவை எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இருந்தாவே போதும், வேறு எதுவுமே தேவையே இல்லை. ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ரவை, இதில் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு, ஜீரகம், என்ன கருவேப்பிலை, புதினா, என்ன அந்த மாதிரிலாம் இது கிடைக்குதோ இந்த பொருளுக்கெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும், இதை நல்லா ஊற வைக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமே. ஒரு டம்ளர் ரவை, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஊற்று போகும்போது இப்போ நம்ம ரவா தோசை ஊற்றுறோம்ல, அந்த டைத்தில் நம்ம நைஸாக கட் பண்ணியிருக்கோம்ல வெங்காயம், இஞ்சி, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, இல்லை புதினா, அதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஊற்றுனாவே போதும். இதை தோசை மாதிரி ஊற்றக்கூடாது, கரண்டியில் எடுத்துகிட்டு அப்படியே இப்படி தெளிக்கிறது மாதிரி பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஊறினதுக்கு அப்புறமா ரவா தோசை ஊற்றி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஷெஃப். இப்போ நமக்கு வந்து கேள்வி நேரம் வந்துருச்சு. சூப்பர். சோ மண்டே வந்து ஷெஃப் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து கரெக்டான ஆன்சரும் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. சோ என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க ஷெஃப், அதை கேட்டுருங்க ஷெஃப். அதாவது பூ பூக்கும் காய் காய்க்கும் பழுக்காது. எஸ்,
பூப்பூக்கும் காய் காய்க்கும் ஆனா பழுக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கான கரெக்ட் ஆன்சரை நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கரெக்டா கமெண்ட் பண்ணியிருந்தது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லல. தேங்காய் அப்படிங்கிறது தான் கரெக்டான விடையும் கூட. இந்த தேங்காய நம்ம எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த கேள்வியை நான் கேட்டேன். தேங்காய் தான் வந்து பூ பூக்கும் காய் காய்க்கும், அது வந்து பழுக்கவே பழுக்காது, அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இதுல வந்து நிறைய பேர் சில பதில்கள் எல்லாம் போட்டிருக்காங்க, அந்த பதில்களை சொல்லுங்க. கரெக்டான ஆன்சர் யார் யார் சொன்னாங்க அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சோ எஸ்பிஆர் ப்ரோ அப்படிங்கிறவர் வந்து கோகோனட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாம்ஸ் கேர் அப்படிங்கிறவங்க சொல்லியிருந்தாங்க. தேவி தேவி அப்படிங்கிறவங்களும் வந்து கோகோனட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அப்படிங்கிறவங்களும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சிஜே மாதவன் அவரும் வந்து கரெக்டான ஆன்சரை சொல்லியிருந்தாரு. சோ மத்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து முருங்கைக்காய், வெண்டைக்காய் அண்ட் முருங்கைக்காய் வந்து என்னவும் பூ பூக்கும் காய் காய்க்கும், அதுக்கப்புறம் அது முத்தல் ஆயிடும். முத்தல் ஆனதுக்கு அப்புறம் அந்த விதையை தான் நம்ம யூஸ் பண்ணுவோமே ஒழிஞ்சி அந்த முருங்கைக்காய் அந்த தோல் இருக்குல்ல அது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல. இந்த முருங்கைக்காயை பற்றி ஒரு விஷயம், ஒரு டிப்ஸாகவே நான் சொல்கிறேன். முருங்கை விதை இருக்குல்ல, அதோட விதையை வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து துவர்ப்பு அதிகமாக இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, அது வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்டது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் முருங்கைக்காய் வந்து சரியான வந்து பதில் கிடையாது, தேங்காய் மட்டும்தான். அதே மாதிரி வெண்டைக்காயும் நீங்கள் கேட்டிருந்தீங்க, வெண்டைக்காயும் கொஞ்சம், அதாவது வெண்டைக்காய் பூ பூக்கும் காய் காய்க்கும், அதுக்கப்புறம் அது பழுத்து போயிடும். அதாவது அது கொல கொலன்னு ஆகியோ அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். தேங்காய் வந்து பூ பூக்குது காய் காய்க்குது, அந்த காயை நம்ம யூஸ் பண்றோம், இதை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பழுத்து போச்சுன்னா வெண்டைக்காயும் யூஸ் பண்ண மாட்டோம், முருங்கைக்காயும் யூஸ் பண்ண மாட்டோம். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சூப்பர்மா, இப்போ நீங்க சொன்னீங்க முருங்கைக்காய் வந்து முத்திரம், அதனால வந்து அது ஆன்சர் கிடையாது, கரெக்ட் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தேங்காய் கூட தானே ஷெஃப் முத்தி கொப்பரை ஆகுது, அந்த கொப்பரையும் நம்ம யூஸ் பண்றோமே. என்னுடைய கேள்வி அதுதானே, அதாவது பூ பூக்கும் காய் காய்க்கும் பழுக்காது. இன்னைக்கான கேள்வி வந்து என்ன, இது ஒரு வகையான மரம், பழம் மரம். இதுல வந்து எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம், அது என்ன பழம் மரம்? ஓகே, சோ இது ஒரு மரம், இதுல வளரக்கூடிய எல்லாமே நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா வழக்கம் போல நம்மளுடைய அழைக்கலாம் சமைக்கலாம் ஷோ வந்து பாத்தீங்கன்னா புதியுகமோடி யூடியூப் சேனல்ல அப்லோட் ஆயிடும் இப்போ இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம். சோ அந்த யூடியூப் வீடியோ கீழே போய் நீங்க உங்களுடைய கமெண்ட்ல கரெக்டான ஆன்சரை பதிவு பண்ணலாம். அண்ட் உங்களுடைய நேமை நான் மறுநாள் வந்து நம்மளுடைய ஷோல சொல்வேன் கரெக்ட் ஆன்சர்ஸ் உங்களது. சோ மறக்காம போய் உங்களுடைய ஆன்சர்ஸ் போஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம ஷோ பாக்குறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்க யூடியூப்ல அப்படியே ஷோவையும் பாத்துருங்க. இதே மாதிரி நாளைக்கு சந்திக்கிறோம். Until then, this is Kanimori signing off and thank you so much, Chef. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you, Ma.